வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான 25ஆம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் 14-15 தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். சர்வலட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு கல்யாண மாலையின் பெண்மையை போற்றுவோம் சிறப்பு நிகழ்ச்சியில் அழகெனப்படுவது பேச்சரங்கம். சென்ற வார தொடர்ச்சி. ஒரு சின்ன நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்று நம் அனைவரையும் நிமிர்ந்து உட்கார செய்தவர். ஒரு சிங்கம் முயலாகிறது என்று கூறி ஆண்களின் பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டியவர். பாலங்கள் என்ற கதையின் மூலம் அன்றைய காலகட்டத்திலேயே தலைமுறை வித்தியாசங்கிறது எவ்வளவு பெரியது என்பதை நமக்கு உணர்த்தியவர். அன்னை இந்திரா காந்தியை பட்டுப்புடவை பரிசோடு சென்று பேட்டி எடுத்தவர். அவங்கள்ட்ட ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, அது ரிவர் ராஃப்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை பேபிகான் சூப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் தானே பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணினாங்களோ அதை பற்றி பேசுவாங்க, எழுதுவாங்க, நம்மை அதை உணர வைப்பார்கள். அப்படி 56 வருடங்களாக தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர் தான் சிவசங்கரி அம்மா அவர்கள். நான்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே இல்லை காலேஜுக்கு போகிறதுக்குள்ளே படிச்சிடணும்னு அப்படியே வாசல்லையே காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான டீனேஜ் பெண்களின் நான் ஒருத்தி. அதே நேரத்தில் அந்த புத்தகம் எப்படியாவது என் கைக்கு வந்துவிடாதா, வேலைகளை முடித்துவிட்டு அதை படித்து விட மாட்டோமா என்று மாடிப்படியின் இடுக்கில் போய் அமர்ந்து படித்த என் அம்மா ஆயிரக்கணக்கான அம்மாக்களில் ஒருத்தி. இந்த பொண்ணு என்னமா தான் எழுதுறா அப்படின்னு சாகித்து பேசிய வயதானவர்களில் என் பாட்டியும் ஒருத்தி. அப்படி தலைமுறை தாண்டி அனைவரையும் சந்திக்க வைத்தவர் இன்று தலைமுறை தாண்டி 4வது தலைமுறையோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் என்றால் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் எல்லாம் போராது, ஒரு சகாப்தத்தின் சாதனை விருந்து தர வேண்டும். சிவசங்கரி அவர்கள் பேச வருகின்றார். அவர் பேச இருக்கும் தலைப்பு அழகெனப்படுவது மனித நேயத்தோடு வாழ்வதே அப்படிங்கிறது தான் அவருடைய தலைப்பு. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இவ்வளோ பெருசாக இருக்குது ஆலமரம் விழுதுகளோடு, அதோட விதையை பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு கடுகு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட கல்யாணமாவையும் அந்த ஆலமரம் மாதிரி தான். 2000வது வருஷத்தில் வரன்கு நம்ம அதை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணலாமேங்கிற ஒரு பிரெயின் சைல்டு ஆஃப் மீரா நாகராஜன், அவங்க வந்து சொல்ல அது ஒரு டிவி ஷோவாக நம்ம பண்ணலாம் சின்னதாக நினச்சி அது அப்படியே வளர்ந்து 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 இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக உலகம் பூரா தெரிகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மங்களகரமான காரியத்தை செய்யும் ஸ்தாபனமாக. ஆனால் ஒன்று பாருங்கள், எனக்கு இவங்களெல்லாம் 25 வருஷமாக தெரியும். மோகனும் சரி மீராவும் சரி நான் அன்றைக்கி பார்த்த மாதிரியே இருக்காது, மாறவே இல்லை. அழகு என்பது மனித நேயங்கள் இல்லாத வாழ்க்கை அழகே கிடையாது. மனித மதிப்புகள், மனித நேயம் இருக்கிற வாழ்க்கை தான் அழகு. நான் நினச்சேன் பல வருஷங்களுக்கு முன்னால் நான் எழுத ஆரம்பித்த போது அவங்க கரெக்டாக சொன்னாங்க, இது எனக்கு 56வது வருஷம் ஒரு எழுத்தாளராக.
அப்போ என்னுடைய அடிக்கடி என்னுடைய எழுத்துக்களில் மனுஷியாக இருக்கணும், நல்ல மனுஷியாக இருக்கணும்னு நான் சொல்கிறது, எழுதுறது, பேசுறது நிறைய பேருக்கு தெரியும், என்னுடைய வாசகர்களுக்கு தெரியும். என்னுடைய அண்ணா பெண், அவள் பேரும் மீரா தான். அவங்கிட்ட ஒரு நாள் கேட்டால், காலேஜ் படிக்கிற பொண்ணு, அத்தை நீ அடிக்கடி மனுஷி நல்ல மனுஷி நல்ல மனுஷிங்கிறே, இஸ் தேர் எனி டெஃபினிஷன் ஃபார் இட்? அப்போ நான் சொன்னேன், என்கிட்ட யாராவது போய் சொன்னால் எனக்கு பிடிக்கலை, என்ன ஏமாத்தினா எனக்கு பிடிக்கலை, சிந்தனைகளாலோ சொற்களாலோ செயல்களாலோ என்னை காயப்படுத்துவது பிடிக்கலை, இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத விஷயங்களை எல்லாம் அடுத்தவர்களுக்கு நான் செய்யாமல் இருக்கும்போது நான் நல்ல மனுஷியாக இருக்கிறேன். ஒருத்தர் கிள்ளினா எனக்கு வலிக்கிறது இல்லையா, அடுத்தவளுக்கு கிள்ளாமல் இருப்போமே. எனக்கு வரக்கூடாத கஷ்டங்கள் யாருக்குமே வரக்கூடாது, அதுதான் நல்ல மனிதன். 86-87 அயோவா யூனிவர்சிட்டியில் இன்டர்நேஷ்னல் ரைட்டர்ஸ் ப்ரோக்ராம், 3.5 மாதம், ஒரு நாட்டிலேருந்து ஒரு எழுத்தாளர் கூப்பிட்டாங்க, எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்து நான் என்னை இந்தியாவிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. 21 நாடுகள்லேருந்து 21 எழுத்தாளர்கள். அப்போது நான் எங்களை வந்து இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் சுய அறிமுகம் செய்து கொள்ள சொன்னார்கள். எல்லாரும் ஒருத்தர் வந்து, நான் வந்து இந்த நாட்டிலே வந்திருக்கேன், நான் இந்த நாட்டில் இவ்வளோ புஸ்தகம் எழுதியிருக்கேன், நான் ஒரு கவிஞர், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரிலாம் ஒருத்தர் சொல்லிட்டே வந்தாங்க. எஸ் சிவசங்கரிங்கிறதுனால எஸ் எனக்கு கடைசியில். என்னுடைய முறை வந்தபோது நான் சொன்னேன், எழுத்தாளர் சிவசங்கரியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் மனுஷி சிவசங்கரியை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நைஜீரியாவில் அந்த ரைட்டர் எழுந்து, சிவா ஆன்ட் யூ கன்ஃபியூசிங், நீ குழப்பிக்கலையா, ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னார். நான் சொன்னேன், இல்லை, நான் எழுத்தாளராக பிறக்கலை, நான் மனுஷியாக தான் பிறந்தேன். என்னுடைய 26வது வயசில் தான் நான் எழுத்தாளரானே, அது வரைக்கும் தவழ்ந்து நடந்து பல பருவங்கள் பல அனுபவங்கள். இன்றைக்கி எனக்கு 81 வயசு முடிஞ்சாச்சு. இது வரைக்கும் எத்தனை மேடு பள்ளங்கள், அற்புதமான சிரிப்புகள், சந்தோஷங்கள், பரவசங்கள், வருத்தங்கள், அழுகைகள், சோதனைகள், அத்தனையுமே என் வாழ்க்கையில் பல பல விஷயங்கள் எல்லாம், ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒவ்வொரு பருவத்தையும் நான் ஒரு அழகான நல்முத்து என்று வைத்து கொண்டால், தனித்தனியாக அந்த நல்முத்து இருந்து என்ன பிரயோஜனம்? அதை எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ளே ஒரு துளை போட்டுக்கொண்டு ஒரு நூல் உள்ளே போய் அதை ஒரு மாலையாக்கினால் அர்த்தமுள்ள மாலையாக அதாகிறது. இப்படி என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பல சம்பவங்களை நூலாக கோர்த்தது நான் மனுஷி என்று தான். அந்த மனித நேயம் இல்லாமல் போய்விட்டது என்றால் வாழ்க்கையில் அர்த்தத்தோடு வாழவே முடியாது. என்னை வந்து 40 வருஷம் முன்னாடியே ஒரு பேட்டியில் கேட்டபோது நான் சொன்னேன், எழுத்தாளர் சிவசங்கரியின் எழுத்துக்கள் மனுஷி சிவசங்கரியின் நிம்மதியை அமைதியை குலைக்கும் என்றால் அன்றைக்கு பேனாவை நான் மூடி வைத்து விடுவேன் என்று சொன்னேன். கல்யாண மாலையின் பெண்மையை போற்றுவோம் சிறப்பு நிகழ்ச்சியில் அழகெனப்படுவது பேச்சரங்கம் தொடர்கிறது. வாழ்க்கையில் பேர் புகழுக்காக மனித நேயங்களை மதிப்புகளை நம்ம அடகு வைத்தோம் என்றால், விலையாக கொடுத்தோம் என்றால், அந்த வாழ்க்கையை ரசிக்காது, உண்மைபூர்வமாக இருக்காது. சில வருஷங்களுக்கு முன்னால் ஸ்பான் பத்திரிகை ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தது. அவங்க வந்து UCLA அப்படிங்கிற அந்த சர்வ கலாசாலையிலே ஒரு ஆய்வை நடத்தினார்கள். அதை 30 வருஷம் முன்னாடி முதல் தடவை நடத்தினப்போ, அப்போ படித்து விட்டு வெளியே போன மாணவ மாணவிகளிடம், உன் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் என்று கேட்டபோது, ஒரு நாள் டைம் கொடுங்க, யோசிச்சுட்டு சொல்கிறோன்னு. மறுநாள் வந்து அத்தனை பேரும் ஒருமித்தமாக அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், வி வாண்ட் டு லீட் அ மீனிங்ஃபுல் லைஃப்னு சொன்னாங்க. சில வருஷங்களுக்கு முன்னால் அதே கேள்வியை அப்போது படித்து விட்டு வெளியேறும் மாணவர்களும் கேட்டபோது, கண்ணை கூட சிமிட்டும் நேரம் எடுத்துக்கொள்ளாமல், வி வாண்ட் டு லிவ் கம்ஃபர்டபிளி. இதை வந்து ஸ்பான் பத்திரிகை கேட்டுட்டு, 30 வருஷம் முன்னாடி அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ விரும்பிய குறிக்கோளோடு இருந்த மாணவன் இப்போ வசதியான வாழ்க்கை வேணுங்கிறானே, த ஷிஃப்ட் ஹஸ் கம் ஃப்ரம் மீனிங்ஃபுல் லைஃப் டு கம்ஃபர்டபுள் லைஃப். இது எதனால் என்றால், சரியான முன்னுதாரணங்கள் அவனுக்கு வீட்டிலையும் இல்லை, வெளியிலையும் இல்லை.
எங்கே போனாலும் எல்லாரும் பணம் பணம், இங்கப்படி அங்கப்படி அமெரிக்காவுக்கு போ, சம்பாதி, படிக்கலாம் சம்பாதிக்கலாம் எல்லாம் நல்லதுதான், பட் மதிப்புகளை விட்டு விட்டு இஃப் யூ ஆர் கோயிங் டு அலவ் த ப்ரொஃபஷனலிசம் டு ரூல் ஓவர் அவர் ஹியூமனிசம், அப்போ டிட்டீரியேஷன் தான். வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் போன்ற நண்பர்களே, எப்போ ஏறுவோம் எப்போ இறங்குவோம் யாருக்கும் தெரியாது, யார் எப்போ ஏறுவா யார் எப்போ இறங்குவா அதுவும் தெரியாது. ஆனால் அந்த பயணிக்கும் நாழி இருக்கு பார்த்தீங்களா, அப்போது வந்து இனிமையாக அழகாக இதமாக பேசி கருத்து பரிமாற்றம் செய்து அந்த பயணத்தை நம்ம அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொண்டோம் என்றால், நாம் இறங்கி போன பிறகு கூட ஊதுவத்தியின் புகை அந்த இடத்துல வாசனையோடு இருப்பது போல நம்மை பற்றி அவங்க அழகாக பேசுவாங்க. அழகு அதுதான் அழகு. சலசலத்து ஓடும் நதி எவ்வளோ அழகு, ஒரு இடத்துல நிற்காம அப்படியே போய் போகிற வழியில் சில தாவரங்களுக்கு தண்ணீர், வயல்களுக்கு தண்ணீர், ஆடு மாடு ஜீவன் மனிதர்களுக்கு தாகத்துக்கு சாந்தி, இத்தனையும் செய்துட்டு பார்க்கவே ரம்யமாக அழகாக தன்னுடைய ஓட்டத்தை முடித்து கொண்டு அது கடலில் போய் சங்கமமாகிறது. இதே இது ஒரு குட்டை எடுத்துக்கோங்க, பாசி படிந்த ஒரு குட்டை கிட்ட போனாலே துர்நாற்றம், அது வந்து பச்சை பச்சையில்னு இருக்குது, தண்ணி பார்த்தாலே நல்லா இல்லை, அழுகி போன இலைகளும் சில இறந்து போன அழுகின மிருகங்கள் கூட இருக்குது, யாராவது அந்த தண்ணி எடுப்போமா? என்னுடைய பிரார்த்தனையை நான் என் வாழ்நாள் பூரா ஒரு நதியாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். நான் நதியாக ஓட முடியலையா, ஒரு ஓடையாவது ஓட வேண்டும். ரெண்டு செடிக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்துட்டு ரெண்டு மனுஷனுக்காவது நான் தாகத்தை தீர்க்க வேண்டும். அழுக்கான குட்டைன்னு பற்றி பேசும்போது ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப நல்லவர், ரொம்ப நேர்மையானவர். அந்த ராஜா தனியாக வேட்டைக்கு போவார். ஒரு தடவை அப்படி தனியாக வேட்டைக்கு போனபோது ஏதோ ஒரு மிருகம் தண்ணி மூழ்கிற சத்தம் மாதிரி இருக்கேங்கிறாப்பில் நினச்சிட்டு சத்தத்தை வைத்து கொண்டு ஓசை வந்த இடத்தை நோக்கி அம்பு எழுதி விட்டார். போய் பார்த்தா ஒரு முனிவர், அவர் தண்ணி எடுக்க வந்திருக்காரு, அம்பு அடித்து சாக போகிறார். ஐயோ மன்னிச்சிடுங்க, நான் ஒரு மிருகம்னு நினச்சேனே, பன்னி தான் அப்படி தண்ணி குடிக்கிறது நினச்சேன், காட்டு பன்னி அப்படின்னும்போது அவர் சொன்னாரா, என்னை எப்போ நீ காட்டு பன்னின்னு நினச்சியோ நாளை காலையில் சூரியன் உதயமாகும்போது நீ காட்டு பன்னியாக மாறிவிடுவாய். இந்த அரசனுக்கு வந்து இது வருத்தம்லாம் இல்லை, ஏன்னா தான் பட தப்புக்கு அது வந்து ஒரு தண்டனை. அதனால் அரண்மனைக்கு வந்துட்டு தன் பிள்ளைய கூப்பிட்டான், கூப்பிட்டு இளவரசனை கூப்பிட்டு, இந்த பாரு நான் வந்து பண்ண தப்புக்கு அறிந்தோ அறியாமலோ நான் செய்ததுக்கு அதை நான் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் நான் இந்த பன்னி உருவத்தோடலாம் இங்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன், ராத்திரியே நான் பக்கத்து காட்டுக்கு போயிடுறேன், மறுநாள் காலையில் நான் பன்னி ஆகிடுவேன், ஒரு நாள் கழித்து நீ அந்த காட்டுக்கு வந்து இப்படி பாரு, எந்த ஒரு பன்னிக்கிட்ட போய் நீ அப்பான்னு கூப்பிடுது, அது மகனேன்னு சொல்லிட்டுனா அது நான் தான், உடனே என்னை கொன்னுடும், ஏன்னா பன்னி வாழ்க்கை எனக்கு வேண்டாம். சரிப்பான் அவர் போயிட்டார். பெரிய காடு, இந்த பையனும் ரெண்டு நாள் கழிச்சு அம்போடு போய் நிற்கிறான், ஒரு ஒரு பண்ணியாக பார்த்தா அப்பா அப்பாங்கிறான், ஒன்றுமே வாங்கிக்கிறது தவிர ஒன்று கூட பதிலே சொல்ல மாட்டேங்குது, அப்படியே டைம் ஆகிட்டே இருக்குது, 6 மாதம் ஆகிடுறது. சரி காட்டுக்கு அந்த பக்கம் போய் பார்க்கலாம், எதிர்பக்கம் போய் போகிற சமயத்தில் ஒரு துர்நாற்றம் வீசுகிறது. யோ என்னடா இவ்வளோ நாத்தம்னு பார்த்தா கிட்ட போக போக ஒரு அப்படியே அசிங்கமாக சேரும் சகதியும் பாசியுமாக நாற்றம் எடுக்கும் நீரோடு ஒரு குட்டை, அந்த குட்டைக்கு பக்கத்தில் 2 பெரிய பன்னி குட்டி குட்டி குட்டியாக 4-5 பன்னி. இவன் நிச்சயமாக அப்பாவா அது இருக்க முடியாதுன்னு நினச்சிக்கிறேன், அதனால் எதுக்கும் லெட் மீ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்பை எடுத்து அடிக்கிறதுக்கு மாதிரி அப்பா கூப்பிட்றான் பாரு, மகனே அடிக்காத அடிக்காத, இது நான் தான் நான் தான், அப்பா இப்படியாப்பா எவ்வளோ 6 மாதமாக இந்த வாழ்க்கையை உங்களை வாழ விட்டுட்டேனே, ஐயோ அப்பா உடனே கொண்டுடுறேன் கட்சியை வாண்டாம் நிறுத்து, பன்னி வாழ்க்கையும் சௌக்கியமாக தான் இருக்குது, இது பாருங்க ஒரு சித்தி, இதெல்லாம் உங்களோட தம்பி தங்கைகள். ஸோ பன்னி வாழ்க்கை கூட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த கதையில் என்ன தெரியுறது, நாம் நம்ம கட்டுப்பாடையும் மனித நேயங்களும் இழந்தோம் என்றால் வேண்டாத விஷயங்களை ரசிக்க கற்றுடுவோம்,
கீழ்த்தரமான நெகட்டிவ் விஷயங்களை ரசிக்க கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் நம்முடைய பாசிட்டிவிட்டி போயிடும், லைஃபோட அர்த்தம் போயிடும். ஸோ இந்த கதையை நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தோணும், ஒரு சின்ன விஷயத்தில் கூட அசிங்கமான எண்ணமோ தவறான எண்ணமோ பொய்யோ வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கி இவ்வளோ அழகாக எங்கள் அஞ்சு பேரை கூப்பிட்டு இங்கே வந்து மிக அழகாக கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். கல்யாண மாலைக்கு என்ன அழகான பேர் கல்யாண மாலை, அது வந்து ரொம்ப சுபிக்ஷத்தோடு மங்களகரமாக இன்னும் பலருடைய வாழ்க்கையிலே தீபம் ஏற்றி வைத்து ஒளிர்ந்து கொண்டு சமுதாயத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அழகெனப்படுவது கலையின் தரிசனமே. பேச வருகிறார் பத்மஸ்ரீ அருணா சாய்ராம் அடுத்த வாரம். சன் டிவி லோகோ வந்தோடனே டன் டன் டரரன் டரரன், அது வரலேன்னா அது சன் டிவியே இல்லை. Wedding and Beyond மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான 25ஆம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் 14-15 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில். மேட்ரிமனி வரம் தேடும் அந்தந்த சமூகத்திற்கான குளோபல் கம்யூனிட்டி மீட், ஷாப்பிங், திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில். கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என களை கட்டும் விழாக்கள் செப்டம்பர் 14 சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் தலை சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் கலகலப்பான விழாக்கால பட்டிமன்றம். தொடர்ந்து மாலை 6 மணிக்கு மிகப்பெரிய சாதனையாளர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தை இளைஞர்களோடு பகிர்ந்து கொள்ளும் சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு. செப்டம்பர் 15 ஞாயிறு மாலை 5 மணிக்கு கல்யாண மாலையின் 25ஆம் ஆண்டு கொண்டாட்டம். தொடர்ந்து தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்கள் நீதியரசர் ராமசுப்பிரமணியன், முனைவர் கூ ஞானசம்பந்தம், மரபின் மைந்தன் முத்தையா, திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் வாழ்வாங்கு வாழ சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம். அனைவரும் வருக. மேலும் விவரங்களுக்கு கால் 9840891300 or 9840891500. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை.com. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.